சர்வீஸ் பண்ணலாம் அப்படின ஒரு அந்த சீக்வென்ஸ் இருக்குல்ல அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க அத பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கதையோட வர்த்த தெரியும்ல நம்ம கதை கேட்கும்போது இந்த கதை வர்த்தா இல்லையான்னு தெரியும் கதை கேட்கும்போதே இந்த கதை வர்த்தா இல்லையான்னு தெரியும் ஸோ கதை வந்து வர்த்து நம்ம அரைச்சமாக இதெல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக அரைக்கிறோன்றது தான் ஸோ இது டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது டிஃப்ரெண்டான கதை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தியேட்டருக்கு வர வச்சுருக்காங்க உள்ளே போன பேர் தான் தெரியுது காமெடி வர மாட்டேங்குது பேய் வர இடத்துல பயம் வர மாட்டேங்குது என்ன சொல்கிறது பேய் வர இடம் வந்து பயம் வராமல் அங்கே ஒரு ஜனங்களுக்கு ஒரு காமெடி வருது அது படத்தில் காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகும் இவங்க தனியாக நினச்சி சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்த நிறைய படம் அதுக்கு உதாரணம் பெரிய ஆர்டிஸ்ட்டு காமெடியாக இருக்கிறாங்கன்ற படம் காமெடி இல்லை அதேமாதிரி பேய் வர இடத்துல பயப்படுவாங்கன்னு பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் ஆடியன்ஸ் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் இல்லை படம் பார்த்தா அது தெரியும் இப்போவுமே சொல்லக்கூடாதுல்ல பேய் படம்னு சொல்லிட்டோம் ஸோ உள்ள அது ஆற சப்ஜெக்டாக இருக்கும் பார்த்தா தான் தெரியும் முன்னாடியே சொல்லணும் படம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் இல்லை இது ஃபஸ்ட்டு மூவி இதுக்கு முன்னாடி நான் யூடியூபராக இருந்தேன் இதான் ஃபஸ்ட்டு மூவி ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம சென்னைக்கு வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு சென்னைக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ரொடியூசரை தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அதில் சாரும் ஒருத்தர் அவரோட பிளான் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான் சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ நடிகர் இருந்து மியூசிக் டைரக்டர் இருந்து எடிட்டர் எல்லா சைடுமே யார் ட்ரை பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம் ஸோ அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ மீதி அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் இது மீதி இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோடய சாய்ஸ் தான் இந்த டோரில் இவங்க வைங்க என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க அனுப்பில் எதுவுமே இல்லை உங்களுக்கு கதைக்கு யார் தேவையோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு ஸோ அதுபடி தான் நான் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒரு 4-5 பண்ணியிருக்கேன் அது ரெஃபரன்ஸ் காம்ஸ் தான் ஒர்க் பண்ணாமல் நீங்களே ஷார்ட் ஃபிலிமில் டேரக்டர் ஆகிட்டு அப்படியே வந்து இப்போ சமீபத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு அப்புறம் ஷார்ட் ஃபிலிமில் வந்து வந்து பெருசாக ஜெயிக்கல இவர் வராங்க படம் பண்ணுறாங்க 10-11 இருக்கு சார் ஆனால் அவர் ஜெயிச்சிருக்காரு இல்லைங்க சார் லோகேஷ் கனகராஜ் சார் ஜெயிச்சிருக்காருல ஜெயிச்சிருக்காரு அது போதும் ஒருத்தர் தான் அது ஒருத்தராக இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்காருல ரெண்டாவதாக இவர் இருந்துட்டு போகிறார் சார் அவ்வளோதான் சார் அதான் அதான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கதை நிறைய பேர் கதைக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி தோணியிருக்கும் என்னோட மைண்ட் தாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் ரொம்ப நமக்காக கஷ்டப்படுறவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா ராணுவ வீரர் விவசாயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க வாத்தியார்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாமே இவ்வளோ நம்மளோட பெரிய உத்தியோகத்தில் இருக்குன்னு இருக்காங்க உத்தியோகத்தின் தாண்டி இராணுவங்கிறது எவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு விஷயம் அங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு கூட அந்த ஒரு சண்டை முடியுது அப்படின்னா ரெண்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு மூவி பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் கொடுக்குன்னா நம்ம படம் அதுக்கு நம்ம சினிமா அது ஒரு ஹெல்ப்பாக இருக்குது ஸோ அதோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் படம் பார்த்தா ஜாலியாக இருக்கணும் அந்த கதையில் என்ன சொல்ல வரோம் ஒரு கருத்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்களா சினிமா இப்போ எல்லாம் மேக்ஸிமம் சினிமா அப்படின்னாலே அங்கே ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளே போயிடுறாங்க எல்லாருமே இது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா சினிமாங்கிறது பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படின்னு என்னோட கதை இருக்குது அவ்வளோதான் இங்கே கருத்து சொல்ல நான் வரல இப்போ கலை சார் வந்து யூடியூப்பில் வந்து பயங்கர ட்ரெண்டிங் இருக்காரு வச்சு பண்ணணும்னு உங்களுக்கு எங்கே தோணுச்சு இல்லை இது எப்படின்னா நான் ஒரு சுயநலவாதி அதுபடி இவரை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் முத வரும்போது இவரை வச்சு தான் வீடியோ பண்ணேன் அதுலேருந்து நான் என்னோடய பேரை எடுத்துக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கார் ஸோ இவரை வச்சு நான் படம் எடுத்தால் நான் மேலே வந்துடலான்னு ஒரு சுயநலமாக நான் உள்ளே வச்சிருக்கேன் அதான் உண்மை நானும் ஒரு சுயநலவாதி நானும் இவர் படத்தில் நடித்தாருன்னா நானும் பெரியதாகவான்ட்டு நானும் நடிக்கிறேன் ஆமாம் அது ஒரு உண்மைதான் இங்கே பாருங்கள் பின்னாடி ஒருத்தர் நான் தீவிரவாதி என்ன சொல்கிறேன் வேறு எதாவது கேட்கணுமாங்க சார்